அவரும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான், அவர் என்ன வெளியூர் விடுறாரு. திருவண்ணாமலை செங்கம் கலச பக்கத்துக்காரங்களுக்கு திருப்பத்தூர்ல இருந்து பார்க்கும்போது அவங்க வெளியூரா தெரியும். திருப்பத்தூர்ல இருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கலச பக்கத்துக்காரங்க வெளியூரா தெரியுவாங்க. இது பாராளுமன்ற தொகுதி, சரிதானங்க? இந்த தொகுதிக்காக நான் ஏற்கனவே பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறேன். அர்த்தநாரி சவர்மா சாமி தியாகி அர்த்தநாரி சவர்மாவுக்கு தபால் தலை வாங்கி கொடுத்துருக்கிறேன். இங்க நேர குடும்ப சகப சமூக பெருமக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்கிறேன். விவசாயிகள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட போது போராடி இருக்கிறேன். அதனால இந்த பகுதியில் குறிப்பாக திருப்பத்தூர் பகுதியை பொறுத்தவரை புறக்கணிக்கப்பட்ட ஒரு பகுதியாகவே இருக்கிறது. நல்லா நீங்க யோசிக்கணும் அந்த விஷயத்தை. இங்க வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி கிடையாது. நாம வாக்குறுதியில சொல்லியிருக்கோம் மருத்துவக் கல்லூரி வரும்னு சொல்லியிருக்கோம். அதே போல ஜோலார்பேட்டையில வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் நின்று செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு 10,000 பேருக்கு தொழில் வாய்ப்பு கொடுப்பதற்காக தொழிற்சாலை அமைக்கப்படும் சொல்லியிருக்கோம். நீங்க பெரியோர்கள் அறிவுள்ளவர்கள் அறிவுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள். நம்முடைய தமிழ் சமூகம் என்பது உலகத்திற்கே அறிவை சொல்லிக் கொடுத்த சமூகம். நம்ம வந்து இந்த முறை வளர்ச்சிக்காக வாக்களிக்க வேண்டும். நரேந்திர மோடி அவருடைய திட்டங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்முடைய கூட்டணியில மருத்துவர் ஐயா அவர்கள், மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் ரெண்டு நாளைக்கு மட்டும் பேசும்போது சொன்னார், திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதிக்கு அஸ்வத்தாமன் நல்ல திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறார், ஏர்போர்ட் கொண்டு வரனு சொல்லியிருக்காரு. அதனால மக்கள் வந்து இந்த வளர்ச்சி திட்டங்களுக்காக வாக்களிக்க வேண்டும்னு சொன்னார் நம்முடைய கூட்டணியில். அதே போல மக்களால் விரும்பப்படக்கூடிய மக்கள் செல்வன் டிடிவி அவர்கள் இருக்கிறார், ஓபிஎஸ் ஐயா அவங்க இருக்காங்க, ஜி கே வாசன் அவர்கள் இருக்காங்க. இந்த முறை கொள்கைக்காக கூடியிருக்கிற தலைவர்கள் ஏ சி சண்முகம் அவர்கள், நேத்து பாரிவந்தர் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணார். இப்படி வந்து கொள்கைக்காக கூடியிருக்கிற தலைவர்கள் எல்லாம் ஒரு அணியில் திரண்டிருக்கிறார்கள். இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வளர்ச்சிக்காக வாக்களிக்க வேண்டிய சின்னம், விவசாயிகளுடைய நலனுக்காக வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. இந்த பகுதி வேலை வாய்ப்பு இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் விவசாயிகளுக்கு எந்த விதமான நலமும் இல்லாமல் இருக்கிறது. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பகுதியை வளர்ப்பதற்கு நீங்கள் எனக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். தாமரை மலரும் திருவண்ணாமலை மலரும். நன்றி, வணக்கம். சின்னம் தாமரை சின்னம், மறந்துடாதீங்க. தாமரை சின்னத்தில் வாக்களித்தால்தான் இந்தியாவின் வல்லரசு நாடாக வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒரு வலிமையான பாரதம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் நாம் அளிக்க வேண்டிய வாக்கு தாமரை சின்னம். தாமரை சின்னம் இதோ நம்முடைய வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் அஸ்வத்தாமன் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு இப்போது வேட்பாளர்களை வாக்கு சேகரும்படி அன்போடு கேட்டுக்கொள்வோம். அன்பார்ந்த பேராமட்டு கிராமத்தில் வாக்காள பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத தேசம் இன்றைக்கு உலக அளவில் உலகத்தினுடைய முதல் தேசமாக, உலகத்தினுடைய அனைத்து நாடுகளுக்கும் ஒரு குருவாக திகழ்கிறது. இந்தியாவிலிருந்து ஃபாரினுக்கு போறவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்கிறார் அப்படின்றதுக்காகத்தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற வளர்ச்சியை விரும்புகிற, கொள்கை விரும்புகிற கொள்கை தலைவர்கள் எல்லாம் ஒரு அணியில் திரண்டிருக்கிறார். சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள், மக்கள் செல்வன் டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், ஜி கே வாசன் ஐயா அவர்கள் என்று அனைத்து கூட்டணி தலைவர்களும், ஏசிஎஸ் அவர்கள் என்று எல்லோரும் ஒரு அணியில் திரண்டிருக்கிறார். 2-3 தினங்களுக்கு முன்பாக திருவண்ணாமலைக்கு வந்து எனக்காக வாக்கு சேகரித்த சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள், 400 தொகுதிகள் நரேந்திர மோடி அவர்கள் ஜெயித்தார் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி 401 என்று சொன்னார். இந்த பகுதி பல ஆண்டுகளாக 2 திராவிட கட்சிகளும் நாம் வாக்களித்து வர்றதுனால எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக இந்த திருப்பத்தூர் மாவட்டமாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த பகுதியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கிடையாது, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது. இதுக்கெடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கேன், பக்கத்தூருக்கு ஓட வேண்டியிருக்கு. அதனால நம்முடைய வாக்குறுதியில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம், திருப்பத்தூரில் ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும். இங்கே வந்து சரியான ரயில் வசதி இல்லை, அதனால திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் வழியாக ஒசூர் வழியாக பெங்களூருக்கு இருப்பு பாதை அமைக்க தரப்படும்.
ஏன்னா எம்பி எம்எல்ஏவா இல்லாமலேயே கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரிக்கு இருப்பு பாதையை வாங்கி கொடுத்தோம். ஒரே நாள்ல உளுந்தூர்பேட்டையிலயும் மயிலாடுதுறையிலயும் ஒரே நாள்ல ரயில் நிறுத்தம் வாங்கி கொடுத்துருக்கோம், வாங்கி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே எம்பி எம்எல்ஏ இல்லாமலே. இப்ப அதனால வந்தே பாரத் ட்ரெயின் ஜோலார்பேட்டையில் உடனடியாக நின்று செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் போன்ற பல வாக்குறுதிகளை இந்த பகுதிகளுக்காக நாம் அளித்திருக்கிறோம். அதனால இந்த பகுதி முன்னேற்ற பாதையில் செல்வதற்காக நீங்கள் அனைவரும் உங்களது பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் அளித்து, நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வரும்பொழுது உங்களுடைய பங்களிப்பையும் அதில் தர வேண்டும். நல்லவங்களுக்கு ஓட்டு போட வேண்டும், வளர்ச்சிக்காக ஓட்டு போட வேண்டும். திருவண்ணாமலை பாராளுமன்றத்தில் தாமரை மலர்வது என்பது உறுதியாகிவிட்டிருக்கிறது. இங்கு பல இடங்களிலும் மக்கள் தாமரைக்கும் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கும் தருகிற வரவேற்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதனால நீங்கள் உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்தில் வாக்களித்து திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியை வளர செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்குமாறு உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். இங்கு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டி கே ராஜா அவர்கள், அண்ணன் பொன்னுசாமி அவர்கள், மரியாதைக்குரிய கிருபாகரன் அவர்கள், அண்ணன் குட்டிமணி அவர்கள், காசி அவர்கள், இது ஒன்றிய செயலாளர் தமிழரசன் அவர்கள், பாரதிய ஜனதா தமிழரசன் ரமேஷ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய வாசு அவர்கள், ஒன்றிய தலைவர் யாரு கோவிந்தராஜ் அவர்கள், எங்க மாவட்டங்க ஈஸ்வர் அவர்கள், ஓபிஎஸ் அணியினுடைய மாவட்ட செயலாளர் டைகர் சிவா அவர்கள், டைகர் இளங்கோவன் அவர்கள், டைகர் மட்டும்தான் நல்லா ஞாபகம் இருக்குமீங்களே, இதை சொல்லட்டுமே இதெல்லாம் நீங்க நன்றி கூற வேண்டாம், நீங்க பேசுறீங்களா மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சிவா அவர்கள், இந்த பிரசார கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த